ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். கடந்த 2013 பரதேசி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரித்விகா தொடர்ந்து ரஞ்சித் டைரக்ஷனில் கபாலி, மெட்ராஸ் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்காரு. மேலும் விஜய் டிவியில் வந்த பிக்பாஸ் 2வது சீசனில் டைட்டிலும் ஜெயிச்சிருக்காரு. ரித்விகா நடிப்பில் கடைசியாக வால்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. சினிமா வாய்ப்புகளுக்காக போட்டோஷூட் நடத்தி அடிக்கடி அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுருப்பாரு. ரித்விகா ஷேர் பண்ணியிருந்த ஒரு பிக்சரை பார்த்த ரசிகர் ஒருத்தர், பருவத்தில் பண்ணி கூட அழகாகத்தான் இருக்கும் எஸ்சி கேர்ள்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லியிருக்கிற ரித்விகா அதுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த விஷயம் நடந்து 3 வாரங்கள் ஆகுது. அந்த சமயத்தில் ரித்விகாவை தப்பாக பேசியிருந்த அந்த நபருக்கு அப்பயே ரித்விகா ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரிங்க பாடு, சாரி மாடு அப்படின்னு அப்பயே அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது பாடு அப்படிங்கிற வார்த்தை சென்னையில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்லாங். பாடு அப்படின்னா பிராத்தல் பண்ணுறவங்க, இல்லைன்னா தேவை மீனிங் வருது. ஸோ 3 வாரம் கழிச்சு இன்னைக்கு காலையில் அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்காக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ரித்விகா. ஒருவேளை நான் தலித்தா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன செய்யறது, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. நானும் அடக்குமுறைகள் செஞ்ச குற்றம் மிகு ஆதிக்க சாதிகளுக்குள்ள பிறந்தவள் தான். அதுக்காக வருத்தப்படுறேன். இனியாவது சாதிகளற்ற சமூக மனிதர்களாக வாழ முயற்சி பண்ணலாம். ஒரு வகையில் பார்த்தா நானும் கூட தலித் தான். ஒடுக்கப்பட்ட எல்லாருமே தலித் தான் அப்படின்னா, பொண்ணா பிறந்த நானும் ஒரு தலித் தான். காலங்காலமாக ஆம்பளைங்களால் ஒடுக்கப்பட்டவங்க தான் நாங்கள். அதனால் நாங்களும் தலித் தான். எங்களை தலித்தாக்கிய பிழையும் பாவமும் ஆண்கள் வர்க்கத்தையே சேரும். மேலும் என்னோட அழக பாராட்டினத்துக்கு நன்றி. பின் குறிப்பு, தலித் பெண்கள் என்னை விட அழகு அப்படின்னு ரித்விகா தன்னோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. சாதி வெறுப்பில் ஆரம்பித்த ரித்விகாவுடைய அறிக்கை ஆணாதிக்க சமூகம் தன்னை அடக்கிடுச்சு அப்படின்னு முடிச்சு வச்சிருக்காரு.